மதந்தோறும் நம்முடைய அன்னை தாய்மொழியில் பயன்படுத்துகின்ற வழக்கு சொற்கள் நிறைய இருக்கு. அந்த வழக்கு சொற்கள் எல்லாத்தையும் நம்ம தினமும் பயன்படுத்திட்டு இருக்கோம். நாம பேசுகின்ற இந்த பேச்சு மொழியில் இருக்க நம்முடைய வழக்கு சொற்களுடைய இந்த அர்த்தங்களை புரிஞ்சிட்டாவே நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும். இந்த வகுப்புல இருந்து நம்ம எடுக்க போறது ஒவ்வொரு வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கான வகுப்புகளா இருக்க போகுது. முதல்ல நம்ம எடுக்கிறது தெளிவு என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை எடுத்துக்குவோம். அந்த தெளிவை தெளிவாக புரிந்து கொள்வோம். அது பாடலாகவே கொடுக்கும். தெளிவு என்பது என்ன? என்ன? குழப்பமற்ற நிலைதான். குழப்பமற்ற நிலைதான் தெளிவு என்பது. உள்ளத்தோடு பொருந்தி மனம் சிந்திக்கின்ற போது சிந்தனையில் இருந்து நமக்கு வெளிப்படுவது தெளிவு. மனிதனுக்கு தெரியும் என்பது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இறைவனுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. மனிதனுக்கு தெரியும் என்பது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இறைவனுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. மனிதனோடு இறைவன் இருக்க தொல்லை என்பது ஒன்றும் இல்லை. இறைவனை நாம் மறந்து விட்டால் வாழ்வது என்பது உண்மை இல்லை. தெளிவு இது தெளிவு, தெளிவு இது தெளிவு. உள்ளத்தோடு பொருந்தி மனம் சிந்திக்கின்ற போது சிந்தனையில் இருந்து நமக்கு வெளிப்படுவது தெளிவு. தெளிவு என்பது என்ன? என்ன? குழப்பமற்ற நிலைதான். குழப்பமற்ற நிலைதான் தெளிவு என்பது. மனிதனாலே ஆகும் என்பது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இறைவனாலே ஆகாதது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. மனிதனாலே ஆகும் என்பது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இறைவனாலே ஆகாதது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. மனிதனோடு இறைவன் இருக்க தோல்வி என்பது ஒன்றும் இல்லை. இறைவனை நாம் மறந்து விட்டால் செயல்களிலே உண்மை இல்லை. தெளிவு இது தெளிவு, தெளிவு இது தெளிவு. உள்ளத்தோடு பொருந்தி மனம் சிந்திக்கின்ற